வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதாகர் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு கடுகு தாளிப்பு போடுங்க. போட்டுட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா காஞ்ச மிளகாயை வதக்கிக்கங்க. வதக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இவங்களை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு அதை வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கும். அதனால் உப்பை கூட சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. அப்படி தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மிளகாய் போட்டிருக்கீங்க, கூடவே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகபட்சமாக போடுறது உங்களுடைய விருப்பம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. அந்த மிளகாய் தீஞ்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதிக்க விடுங்க. அப்படி கொதி வந்ததுக்கப்புறம் துவரம் பருப்பை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு அதை நல்லா மசித்து எடுத்து வச்சு அதை வந்து இது கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணீர் சேர்த்துக்குங்க. தண்ணீர் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. வாசத்துக்கு பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்ல ஒரு கொதி வர விடுங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. நம்ம இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.